ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் இருந்தே குழந்தைங்களுக்கு மாண்டசரி டீச்சிங் எப்படி சொல்லித்தரதுன்னு நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மெட்டீரியல் வந்து டீன் போர்டு. அதை வந்து எப்படி செய்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங்ஸ் வச்சு நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கணும். அதாவது டென்ஸ் மட்டும் இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணி ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன வச்சுருக்கேன்னா, ஒன்ஸ் அண்ட் டென்ஸ் வந்து கார்டில் லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன், நம்பர் கார்டு. அதுக்கப்புறம் இங்கே என்ன வச்சிருக்கேன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் டெக்கனாமியல் பீட்ஸ் எப்படி இதை செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ இதை நான் வந்து பர்லர் பீட்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நான் த்ரெட்டில் கட்டி வச்சுருக்கேன். ரெட் எல்லாம் ஒன்ஸ், க்ரீன் எல்லாம் டூஸ், பிங்க் எல்லாம் த்ரீஸ், எல்லோ எல்லாம் ஃபோர், ப்ளூவில் வந்து அதே மாதிரி ஃபைவ் பீட்ஸ் வந்து கட்டி வச்சுருக்கேன். நான் வந்து த்ரெட்டில் வந்து கட்டி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் க்ரூக்கடாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு காப்பர் ஒயர் இல்லைனா ஏதாவது கம்பி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி பர்பிளில் சிக்ஸ், ஒயிட்டில் செவன், இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ப்ரௌனில் வந்துட்டு இப்போ எயிட், ஆரஞ்சில் வந்து நைன், அதே மாதிரி இந்த பீச் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து டென் கட்டி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பீச் கலருக்கு பதிலாக கோல்டன் கலர் பீட்ஸில் வந்து கட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்லர் பீட்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து இந்த மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு டென் போர்டு, அதுக்கப்புறம் டீன் போர்டு, ரெண்டுமே பார்க்கலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ எங்கள் பையன் செஞ்சு காமிப்பாங்க. மாண்டசரி மெட்டீரியலில் டென் போர்ட் தனியாக, டீன் போர்ட் தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் தான் இந்த மெட்டீரியலை செஞ்சு யூஸ் பண்ணுறோன்றதுனால நான் ஒரே மெட்டீரியலில் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். டீன் போர்ட் ஏற்கனவே பார்த்துட்டீங்க, இப்போ டென் போர்ட் இதில் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஹாய், இப்போ நம்ம டென் போர்ட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது இருக்கு டென்ஸ், முன்ன பண்ணது இங்கே ஒன்ஸுக்கு. இப்போ நாங்கள் டென் போர்ட் செய்கிறதுனால நிறைய டென் வேணும். இதுக்கு இல்லை இந்த மாதிரி டென் இதில் பீட்ஸ் இருக்கு, இல்லை முன்ன வச்சு டென். டீன் போர்டில் நைன்டீன் வரைக்கும் இருந்துச்சு, இப்போ டென் போர்டில் நைன்டி வரைக்கும் வைக்கணும். இங்கே நைன் போட்டால் எங்கள் ஜீரோ போட்டால் இல்லை. ஓகே, இப்போ நான் அடிக்கிறேன்லாம். ஒன் டென், டூ டென், த்ரீ டென், ஃபோர் டென், ஃபைவ் டென், சிக்ஸ் டென், செவன் டென், எயிட் டென், நைன் டென். டென்ஸ் கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு அடிக்க முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு டென் கார்டுக்கும் ஈக்குவலான டென்ஸ் அதை பக்கத்தில் நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் அதுக்கு தேவையான டென்ஸை செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபைவ் டென்ஸ்க்கு மட்டும் நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி தான் சிக்ஸ் டென், செவன் டென், எயிட் டென், நைன் டென் வரைக்கும், அதாவது நைன்டி நைன் வரைக்கும் நம்ம இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம். டென் இருக்கா, அப்போ லெவன்னா ஒன் டென் ப்ளஸ் ஒன் யூனிட் மேக்ஸ் லெவன்.
11 இந்த 2 மாத்து நீ 2 12 இப்ப 12 3 அப்ப என்ன 3 வச்சு 10 ல வந்து இது என்ன தெரியுமா 13 110 plus 4 units 4 units okay எவ்வளவு வந்து 14 9 எடுத்துக்கணும் இதுக்கு அப்புறம் இங்க 1 பீட்ஸ் வச்சா 10 ஆயிடும் 110 plus 9 units makes 19 இப்ப 20 இப்ப அது முடிச்சிட்டோம் அது மேல நிறைய நிறைய வைக்க முடியாது அதனால நம்ம 20 பண்றோம் 210 plus 1 units 210 plus 1 unit வந்து 21 next 22 இப்ப 1 எடுத்தா 2 எப்படி முன்ன 12 சொன்னோம் அதே மாதிரி தான் இது இப்ப நெக்ஸ்ட் 21க்கு அப்புறம் 22 23 24 25 26 27 28 அதே மாதிரி வைக்கணும் இல்ல 29 வந்து 2109 மேக்ஸ் 29 30க்கு ஆல்ரெடி 10 வச்சிட்டோம் இப்ப 31 ஆயிடுச்சு 34 இப்ப 1 யூனிட் வந்து 30ல எடுத்து வைக்கணும் இது ரெட் பீட்ஸ் ஓகே 11 மாதிரி தான் இது 310 அண்ட் 1 யூனிட் மேக்ஸ் 31 இப்ப அதே மாதிரி 32 1 2 யூனிட் மேக்ஸ் 32 மாதிரி 33 34 35 36 37 38 39 ஓகே 9 இந்த மாதிரி தான் இருக்கும் 39 இப்ப நம்ம 3 டென்ஸ் அண்ட் 9 யூனிட்ஸ் மேக்ஸ் மேக்ஸ் 39 14 and 1 unit okay இப்ப 2 எட்டு இங்க வைக்கணும் 4 tens and 2 units makes 42 okay next அதே மாதிரி 43 44 45 46 47 48 49 49 எடுத்துக்கணும் காமிக்கணும் அதே மாதிரி 55 56 57 58 59 இப்ப 59 எப்படி இருக்கணும் 5 tens and 9 units makes 59 59 க்கு அப்புறம் 60 வரும் அப்ப 69 க்கு அப்புறம் 70 வரும் அப்புறம் 79 க்கு அப்புறம் 80 வரும் 89 க்கு அப்புறம் 90 வரும் 99 க்கு அப்புறம் 100 வரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ எங்கள் பையன் எப்படி ஈஸியாக இதை பண்ணாங்கன்னு பார்த்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வச்சுட்டு அவங்களே பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அவன் ஏற்கனவே இதெல்லாம் நிறைய டைம் பண்ணியிருக்கனால அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சுட்டான் ஆனால் பேசிக்காக குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு ஒரு வாட்டி இந்த பீட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தா தான் அதில் வந்து இப்போ 6 இருக்கு 1 இருக்கு 2 இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு ஈஸியாக அந்த கலர் ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தெரியறனால ரெட்டுனா 1 க்ரீன்னா 2 பிங்க்னா 3 அந்த மாதிரி அவங்க கலர் ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தெரியறனால அவங்க டக்கு டக்கு டக்குன்னு அவங்க எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதோட கவுண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க கவுண்ட் பண்ணி பார்த்து தான் வைப்பாங்க கவுண்ட் பண்ணி பார்த்து தான் சொல்லித்தரணும் ஸோ இதில் 10 இருக்கு இதில் 1 இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்து தான் சொல்லித்தரணும் அதுக்கப்புறம் தான் இது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டீன் போர்டு சொல்லி கொடுங்க டீன் போர்டு சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 10 போர்டில் ஃபஸ்ட்டு டென்ஸ் மட்டும் சொல்லி கொடுங்க அப்புறம் 20ஸில் இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுங்க அப்புறம் 30ஸ்
அப்புறம் ஃபார்ட்டிஸ் ஒரு நாள் ஒரு ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அவங்களே இதை திருப்பி திருப்பியும் ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் அவங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்பர்ஸ் வந்து தெரியும். ஸோ நம்பர்ஸை நம்பர்ஸாக மட்டும் பார்க்காம அதோட குவான்டிட்டிஸும் சேர்த்து அவங்க கற்றுப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வீட்டில் உட்காந்து செய்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஒர்த்து, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இந்த ஒரே பீட்ஸை வச்சே நிறைய ஆக்டிவிட்டி சொல்லித்தரலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிட்டா அடுத்தடுத்து இதிலே நிறைய ஆக்டிவிட்டிஸ் வரும். நான் அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸும் மாண்டசரி மெட்டீரியல்ஸும் எப்படி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலான்னு அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கலாம். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.